வணக்கம், சபீஸ் மெனு. என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இஃப்தார் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் இஃப்தார் டைமில் மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபீஸை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கெஸ்ட் வந்தாலுமே இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு புது ரெசிபீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரம்லான் இஃப்தார் டெக்கரேஷன் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, நான் என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். தேங்காய் பூ வச்சு ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த தேங்காய் பூ வந்து நிறைய இடத்துல இப்போல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தி. இது நீங்கள் எங்கே பார்த்தாலும் தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்களுடைய உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க தேங்காய் பூவை மட்டும் எடுத்து நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு அரை கப் பால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது தந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு அரை கப் பால் ஆட் பண்ணிவிட்டு அரை கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் பூ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ நல்லா தேங்காய் பூ ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் குட்டியாக நான் வந்து நறுக்கின தேங்காய் பூவும் மேலே ஆட் பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி அண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த தேங்காய் பூ ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் டெசர்ட்காக நான் வந்து நொங்கு புட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நொங்கு புட்டிங்கோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சில்லுன்னு ரொம்ப எம்மியான நொங்கு புட்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நோவு துறக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாட் மசாலா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஃப்ரெஷ் சோயாபீன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ சோயாபீன்ஸ் எப்படி தான் இருக்கும், இதை வந்து ஒரு 100 கிராம் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி நம்ம 2 விசில் வச்சுக்கலாம். ஸோ 2 விசில்லே பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா சோயாபீன்ஸ், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மசாலா பொடியெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ண ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் மாங்காய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட சோயாபீன் சாட் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சோயாபீன் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ராஜ்மா இல்லாட்டி கொண்டக்கடையில் கூட நீங்கள் ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃப்ரெஷ்னால நான் அப்படியே வேக வச்சுருக்கேன். நீங்கள் கொண்டக்கடலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு இதே மாதிரி மெத்தடில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் கொத்துக்கறி வச்சு நான் கீமா மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு, பட்டாணிலாம் போட்டு இந்த ஃபில்லிங் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மட்டன் கொத்துக்கறி வச்சு இந்த ஃபில்லிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு, பட்டாணிலாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். சமோசா எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிட்டேன். சில பேர்த்துக்கு இந்த சமோசா மாதிரி ஃபோல்ட் பண்ண வராது அப்படின்றவங்களுக்கு நான் இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தடும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கூட நீங்கள் சமோசா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி க்ராஸ் டைப்பில் நீங்கள் சமோசா ஷீட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது பாக்ஸ் சமோசா மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு இன்னொரு மெத்தட். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காயணும், நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நம்ம பூரியெலாம் பொரிக்கும் போது எப்படி ஆயில் நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும், அந்த மாதிரி நல்லா ஹை டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த சமோசாவும் இந்த பாக்ஸ் சம்சாவும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கலான்னு, ஸோ வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடல் பாசி வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் கலர்ஃபுல்லான ஒரு டெசர்ட் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு 20 கிராம் கடல் பாசியில் நான் வந்து ஒரு 200 ml வாட்டர் ஊற்றி இப்போது அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்ருக்கேன். இந்த கடல் பாசி வந்து நல்லா நைஸாக கரைஞ்சி வரணும். இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது அந்த கடல் பாசி வந்து நல்லா கொதி வந்து கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிரும். இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ரெண்டு ஈக்குவலாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டு லேயர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரெண்டு ஈக்குவலாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இந்த வடிகட்டின கடல் பாசியை நான் 2 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிட்டேன். அந்த ஒரு பார்ட்டில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சுகர் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ரோஸ் மில்க் எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். அப்புறம் தனியாக ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால், அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மில்க்மெய்டு இதை ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. மில்க்மெய்டு ஆட் பண்ண உடனே பால் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பாதி கடல் பாசி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடல் பாசியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 20 கிராம் கடல் பாசி எடுத்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் இருக்க 10 கிராம் கடல் பாசியும் இதுக்கு 10 கிராம் கடல் பாசியும் கரெக்டாக இருக்கும். கடல் பாசி ஆட் பண்ண உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரோஸ் மில்க் போட்டு ரெடி பண்ண கடல் பாசியை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 minutes தான் வச்சுருந்தேன். பாருங்கள் இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன குட்டி குட்டி கியூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கடல் பாசியை ஒரு கிளாஸ் பவுலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் அந்த கடல் பாசியை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பாலில் போட்ட கடல் பாசியை நம்ம இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் வச்சு இந்த பிங்க் கலர் கடல் பாசியை எல்லா சைடும் தள்ளி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த கடல் பாசி ரொம்பவே சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. கீழே ஒயிட் கலர், மேலே பிங்க் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மஸ்க்மல் நான் எடுத்திருக்கேன். ஸோ மஸ்க்மல்னை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு நம்ம இது உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் பால் எதுவும் ஆட் பண்ணலை. இது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுக்காக நான் 2 ஸ்கூப் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஜூஸ் ரெடி. நெக்ஸ்ட் நான் வந்து கிறிஸ்பி த்ரெட் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம போன்லெஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி நம்ம நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் நான் வந்து இந்த மாதிரி நீளமாக ஃபிங்கர் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கனில் நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 minutes வரைக்கும் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சமோசா ஷீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் தின்னாக கட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 சமோசா ஷீட்டை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம இதில் போட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய த்ரெட் சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட பயப்படாமல் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம், கொஞ்சம் கூட அது உதிர்ந்து வராது, நல்லாவே இது ஸ்டிக் ஆகிக்கும், சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது பேரே வந்து கிறிஸ்பி த்ரெட் சிக்கன். பாருங்கள் இது ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுனே நம்ம அதை டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் வந்து சூப்பர் க்ரீமி அண்ட் சீஸி மேக்ரோனி ரெடி பண்ண போகிறேன் டின்னருக்கு. ஸோ இந்த மேக்ரோனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாகவும் ஸ்பைஸியாகவும் சீஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோனி வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கப் மேக்ரோனி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கரெக்டாக ஒரு 3 to 4 minutes இந்த மேக்ரோனி வெந்துடும். ஸோ இது நல்லா கொதி வரும்போது நீங்கள் வந்து இதை இம்மிடியட்டாக வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இதில் அகெயின் ஒரு 1/2 liter மாதிரி பச்சை தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மேக்ரோனி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாது. ஒரு பேனில் 2 teaspoons ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10 பூண்டு பல்லையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 kilo மாதிரி போன்ல சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். போன்ல சிக்கனை வந்து நல்ல பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 teaspoon மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 teaspoon மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 1 teaspoon இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அந்த சிக்கனை விடுற தண்ணியிலேயே அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 2 tablespoons மாதிரி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்ச மேக்ரோனி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மேக்ரோனியில் மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய மேக்ரோனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 tablespoons பட்டர், 2 tablespoons மைதா மாவு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் 1 cup பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பால் ஆட் பண்ண உடனே அது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொதிக்கும் போது அந்த மைதா மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரம் திக்காக வந்துருச்சுன்னு. நீங்கள் கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சாஸ்க்கு ஃபைனலாக நம்ம 1 pinch salt அதுக்கப்புறம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமா இட்டாலியன் ஹெர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய கிளாஸ் பவுலில் நம்ம ரெடி பண்ண மேக்ரோனியை ஒரு பாதி மேக்ரோனி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா ஒயிட் சாஸ், அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மேக்ரோனி எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் சீஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மொசரெல்லா சீஸும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இப்போது பேலன்ஸ் இருக்கு இல்லையா மேக்ரோனி, அது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த சீஸே தெரியாத மாதிரி நம்ம மேக்ரோனி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சீஸி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நான் நிறையா ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகமாக கட் பண்ணி வைக்கிறேன். இந்த கேப்சிகம் வந்து நான் கலருக்காக மட்டும் வைக்கல, நீங்கள் சாப்பிடும்போதும் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இது அவனில் ஜஸ்ட் ஒரு 10 minutes வச்சிங்கன்னா போதும், அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு 10 minutes அவனில் வச்சு நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சீஸியாக இருக்குன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டீம் பண்ணி கூட எடுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு மேலே அதை வச்சு அப்படியே நீங்கள் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா கூட போதும். என்னோடய சன் வந்து பள்ளிவாசல்லேருந்து நோம்பு கஞ்சியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த நோம்பு கஞ்சியும் நான் பவுலில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இஃப்தாருக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் எல்லாமே பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்.
ஃபைனலாக இஃப்தார் டெக்கரேஷனை பார்க்கலாம். எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இந்த டெக்கரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய இஃப்தார் ரெசிபீஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு ரெசிபீஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு நான் பார்த்து பார்த்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நம்ம சபீஸ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.